வணக்கம் நேயர்களே, மைண்ட் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 2017 வருஷம் புஷ்கர் காயத்ரி இயக்கத்துல வெளிவந்த விக்ரம் வேதா படத்தோட ஹிந்தி ரீமேக் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஹிந்திலயும் விக்ரம் வேதா அப்படின்னு படத்துக்கு அதே தலைப்பு தான் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு அக்டோபர் 2021 ஆரம்பிச்சு ஜூன் 2022 முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் 2022 செப்டம்பர் 30 பிளான் பண்ணிருக்காங்க. YNOT ஸ்டுடியோஸ், ஃப்ரைடே ஃபிலிம்வொர்க்ஸ், டி சீரியஸ் ஃபிலிம்ஸ், ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஜியோ ஸ்டுடியோஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. YNOT ஸ்டுடியோஸ வச்சு தயாரிக்கலாம் அப்படின்னு மார்ச் 2018 முடிவு பண்ணி முதல்ல ஷாருக் கான அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனா கால் ஷீட் பிரச்சனை காரணமா அவர் மறுத்துட்டாரு. ஆகஸ்ட் 2019 சாஹிப் அலிகானையும் அமீர் கானையும் முடிவு பண்ணாங்க. அப்புறம் ஏதோ சில ப்ரொடக்ஷன் டிலே ஆனதுல அமீர் கானோ ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. கடைசியா வேதாவோட ரோல ஹிருத்திக் ரோஷனை வச்சு முடிச்சிருக்காங்க. ஹிருத்திக் ரோஷன் வேதாவாகவும் சாஹிப் அலிகான் விக்ரமாகவும், விக்ரம் மனைவியா ராதிகா ஆப்தேவும், வேதாவோட தம்பியா ரோஹித் சாரஃபும் மற்றும் யோகிதா பிஹானி சந்தாவாகவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹிந்தி டிஸ்ட்ரிபியூஷன் பிவிஆர் பிக்சர்ஸ், பென் முருதர், ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் எடுத்திருக்காங்க. இது போன்ற சினிமா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க மைண்ட் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.